சரதான் பராசக்தி கருணையோடும் ஆமாம் விநாயகப் பெருமாவுடைய திருவருளோடும் சரதான் இப்பொழுது அடியார்களுக்கு ஆமாம் உரைக்கும் சரித்திரம் முத்துமாரி அம்மன் சரித்திரம் சரதான் அம்மா ரேணுகா பரமேஸ்வரி ஆமாம் ரேணுகை சம்காரம் முடிந்து சரதான் தேவர் வாழி சொல்லி ஆமாம் ரேணுகா பரமேஸ்வரியாய் மகாமாரி அம்மனாய் சரதான் நீங்கள் எழுந்தருள செய்து மூவரகம் காக்க வேண்டும் என்று ஆமாம் அடியார்களுக்கு எல்லாம் 33 தேவரும் 48 ரிஷிமாரும் வாழ்த்து கூறினார்கள் அம்பாளுக்கு சரதான் அம்பாள் கேட்டால் ஆமாம் நாங்கள் திருமாங்கல்யம் இழந்து விட்டதாக ஜபதக்கின் இறந்தவுடன் திருமாங்கலத்தை இழந்து விட்டனே சரதான் பொட்டிழந்து பூவிழந்து புவிதனில் வாழலாமா ஆமாம் என்று தாயார் மகமாரி அம்மன் உரைத்தார் சரதான் அம்மா ஒரு தாலி உற்சவலுக்கு ஆமாம் உலகமெல்லாம் தாலி உற்றுவார்கள் சரதான் என்று சிவபெருமானுடைய அசரீர் வாக்கு உரைத்தது ஆமாம் அதன் பிரகாரம் கிரேதாயுகத்திலே ரேணுகாசம்காரம் சரதான் திரேதா துவாபரை ஆமாம் மூன்று யுகங்களும் சீரோடு சிறப்போடும் ஆமாம் அம்பாளை வழிபாடு செய்தார்கள் ஆமாம் நான்காவது யுகமான கலியுகம் பிறந்தது ஆமாம் தெய்வமில்லை என்ற சாட்சி கொண்டு வந்தார்கள் சரதான் என்ன செய்தார் அம்பாள் அங்கங்கும் கோவில் கொண்டு ஆமாம் மகமாரி அம்மனாய் சரதான் மாறி 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 வந்தால் மாறா உலகம் கண்டால் அகிலமெல்லாம் மகிழ சரதான் மகமாரி என்று பெயர் படைத்து கோவில் கொண்டாள் ஆமாம் மாதமும் மாறி பொழிந்தால் சரதான் மக்கள் எல்லாம் செழித்தார்கள் ஆமாம் சகல ஜீவராஜிகளுக்கும் சரதான் ஜெகன்மாலாவாக தாயா திகழ்ந்து வந்தார் ஆமாம் கலியுகம் பிறந்தது தெய்வமில்லை என்ற சாட்சியம் வந்தது சரதான் இப்போது எல்லோரும் ஆமாம் சில காலமும் சென்றவுடன் மறந்து விட்டார்கள் ஆமாம் எல்லா ஆலயங்களும் சாத்தப்பட்டது சரதான் தெய்வம் இல்லை சுவாமி இல்லை ஆமாம் ஏதடா சுவாமி கடவுள் இல்லை ஆமாம் கடவுள் இல்லவே இல்லை ஆமாம் கடவுள் இருந்தா கண்ணுக்கு தெரியாதா என்று பதந்திகள் கிளப்பினார்கள் மானிடர்கள் ஆமாம் சரதான் அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்தார் ஆமாம் பொறுக்க முடியவில்லை சரதான் உடனே என்ன செய்தால் தெரியுமா என்ன செய்தால் யாரை குறித்து புரிகின்றால் ஆமாம் எங்கள் அம்மா ரேணுகா பரமேஸ்வரி மகமாரி அம்மா தாயே அம்மா யாரை குறித்து தவம் புரிகின்றால் தாயார் உமையவளோ சிவனாலதான் குறித்து ஆமா அம்மா சிந்தனையில் தான் வைத்து அரணாரைதான் குறித்து ஆமா அம்மா அரிய பெரிய தவம் தொடங்க அரணாரைதான் குறித்து பெரிய தவம் தொடங்க தாயா அன்னையே அம்மா என்ன செய்தார் என்ன ஆற்று மலர் எடுத்தால் அவடையார் உண்டு செய்தால் Oh!
ஆமா சேற்று மலல் எடுத்து ஆமா சிவாலிங்கம் உண்டு செய்து சரதா ஆற்று மலல் எடுத்தால் அவடையார் உண்டு செய்தால் ஆற்று மலல் எடுத்தார் அவடையார் உண்டு செய்தார் யார் என் தாயார் ஆமா ஆண்டவளை குறித்து சரதா யாரை குறித்து சிவபெருமானை குறித்து சிவபெருமானை குறித்து ஆமா சிந்தலை செய்து சரதா உமையவள் ஆமா பரமேஸ்வரி ஆண்டவனே அரகரா சிவனை என்று ஆமா அவாலகரா அம்மா சிவனே என்று சரதான் அரிய பெரிய தவம் செய்கின்றாலே ஆமாம் என்ன காரணம் சரதான் அப்படி என்று கேட்டார் ஆமாம் பார்த்தால் அந்த நேரத்திலே சிவபெருமான் தோன்றி இடவாகன மூர்த்தியாக காட்சியளித்து சரதான் அம்மா ரேணுகா பரமேஸ்வரி சுவாமி இதுகாலம் இல்லாமல் மூன்று யுகம் கழித்து ஆமாம் இந்த யுகத்திலே என்னை நினைத்து சரதான் அரிய பெரிய தவத்தை செய்கின்றாய் ஆமாம் என்னம்மா காரணம் அப்படி என்று சரதான் சிவபெருமான் வினவினார் ஆமாம் உமையவளை பார்த்து சரதான் இப்ப சொன்னால் தாயார் ஆமா சுவாமி எனக்கு என்ன வரம் கொடுத்தீர் இந்த மக்கள் எல்லாம் உன்னை மாறி 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 என்று சரதான் வாரியே பூஜித்துக் கொள்வார் ஆமா மஞ்சள் சந்தனம் குங்குமம் சட்டை முனுகு சரதான் தேவைப்பட்ட மங்கள பொருளா அவன் கொடுப்பார்கள் ஆமா ஒரு தாலி இழந்தவளுக்கு உலகமெல்லாம் தாலி என்று சொன்னீரே சரதான் யாருமே மக்கள் மறைந்து சத்தியா இல்லை என்று ஆமா சன்னதியை சாத்தி கதவடைத்து சரதான் சாலமன் போட்டடைத்து ஆமா ஆலயங்கள் எல்லாம் பழுதடைந்து போய் கிடக்கின்றது சுவாமி சரதான் அப்படி என்றார் ஆமாம் பார்த்தா சிவருமான் உற்று நினைத்தால் ஒரு கோடி ஓஜனை சரதான் இந்த அம்மா இரும்பு ரவமணிகளை ஆமாம் வருகடலா வறுத்து கொடுத்து சரதான் இந்த ரேணுகா சம்மாரத்துக்கு வழிகாட்டி செல்ல ஆமாம் அது எத்தனை ரவமணிகள் 27 ரவமணிகள் 27 ரவமணிகள் ஆமாம் அத நாரதர் பார்த்தார் சரதான் இந்த இரும்பு ரவமணிகள் தானே இவ்வளோ ஆமாம் காரணமா இருந்து விட்டு இந்த சரித்திரத்திற்கே சரதான் இனிமேல் வேண்டாம் என்று தூக்கி எறிந்தார் சரதான் அப்போது பார்த்தார் ஆமாம் அந்த இரும்பு ரவமணிகளான கடலை மீண்டும் இரும்பு ரவமணிகளால் திஷ்டித்து சரதான் ஆண்டவன் வைத்திருந்தார் சிவபெருமான் சிவபெருமான் ஆமாம் எந்த காலமா இருந்தாலும் ஆமாம் இந்த அம்பாளுக்கு இதையே பரிசாக கொடுக்க வேண்டும் என்று சரதான் மனதிலே நினைத்து வைத்திருந்தார் ஆமாம் அந்த 27 ரவமணிகளின் ஆமாம் யாபம் சிவபெருமானுக்கு வந்தது சரதான் பின்னே ரேணுகா பரமேஸ்வரி சுவாமி இந்த மக்கள் உன்னை ஆமாம் கொண்டாட வேண்டும் ஆமா சுவாமி இதுதானே உண்மைதான் வேறொன்றுமில்லையே இல்லை அப்படி என்று ஆமாம் 27 ஆமாம் ஒரு மணி எடுத்தார் ஆமாம் ஆணி முத்தாக திஷ்டித்தார் சரதான் 1000 ஆணி முத்தாக ஆமாம் திஷ்டித்து ஆமாம் என்ன செய்தார் என்ன செய்தார் இந்த மக்கள் எல்லாம் உன்னை மதிக்க வேண்டும் ஆமா சுவாமி இந்த மக்கள் எல்லாம் உன்னை கொண்டாட வேண்டும் சரதான் இதுதானே ஆமா சுவாமி அப்படி என்று ஆமா அம்மா என்ன செய்தார் என்ன செய்தார் அம்பாள் இடத்திலே சிவபெருமாள் ஆமாம் 27 மணிகளிலே ஒரு மணி எடுத்து ஆமாம் அது 1000 ஆணி முத்தாக திஷ்டித்து ஆமாம் அவர் ஆணி மூத்த அம்மா அந்த வேலை மூலம்
இந்த ஆணி முத்தை சரான் இந்த பாலர்களுக்கெல்லாம் ஆமாம் நீ போட வேண்டும் சரான் இந்த ஆணி முத்தனுடைய ஆமாம் அவதி தாங்க முடியாமல் ஆமாம் மீண்டும் உன்னை மாறி என்று சரான் இந்த மக்கள் எல்லாம் கொண்டாடுவார் ஆமாம் என்று நம்ம ஆணி முத்து எடுத்து அம்மாவிடம் கொடுத்தார் சரான் சிவருமான் ஆமாம் அம்மா அப்படி கரத்தில வாங்கி பார்த்தார் ஆமாம் அடடா பாரமான முத்தாச்சே சரான் இந்த முத்துகளை போட்டால் மக்கள் மடிந்து விடுவார்கள் மடிந்து விடுவார்கள் ஆமாம் ஒரு கிலோ பாரத்தை தூக்கக்கூடிய சின்ன குழந்தைகிட்ட ஆமாம் பத்து கிலோ பாரத்தை கொடுத்தா தாங்குமா பாரம் தாங்காது அதே போல் ஆமாம் பெத்த பலம் பித்து சரான் பிள்ளை பலம் கல்லு ஆமாம் அப்படி என்று ஆமாம் தாயார் மனதிலே நினைத்து சரான் ஆஹா சிவனே ஒரு தந்தைக்கு ஆமாம் கல்லஞ்சம் என்பார்களே ஆமாம் உண்மைதான் சரான் அப்படி என்று கரத்திலே வாங்கி பார்த்த ஆணி முத்தை ஆமாம் என்ன செய்தா ஆணி முத்தை தாங்க முடியவில்லை ஆமாம் என்ன செய்கின்றார் என்ன பரமுத்து பாரத்தாலே பரமாரா தாங்க சரான் அரணாரால் தாங்க முடியவில்லை ஆமாம் பூமியிலே பிறண்டு அழுது சரான் அம்மா நீ வாலிட்ட முத்தை ஆமாம் வாழ்வரசி இறக்கிவிடு என்றார் சரான் ஏயா உன்னாலே தாங்க முடியவில்லை ஆமாம் இந்த மக்கள் தாங்குமா தாங்காது அப்படி என்றார் ஆமாம் அம்மா நான் கொடுத்து விட்டேன் சரான் லாபத்திற்கு உதவும் ஆமாம் பத்திரமா வச்சுக்கோ சரான் அடுத்த முத்த தர ஆமாம் அப்படி என்று ஆமாம் இந்த மீதி இருக்கிற திருமுத்தே 26 முத்துக்கள் 26 முத்திலே ஆமாம் ஒரு முத்தை எடுத்தார் அதிலே 1000 முத்தாக சரான் திஷ்டித்து ஆமாம் அது பேரா தெரியுமா சீல் முத்து ஆமாம் சீல் முத்துல என்ன சின்ன குழந்தை அம்மா பார்த்திருக்கும் ஆமாம் முகலாம் புள்ளி புள்ளியா சொல்ல சொல்லையா இருக்கும் ஆமாம் தேக்கம் பலவே செல்ல அரிச்ச மாரி இருக்கும் ஆமாமா ஏன்பா உனக்கு அம்மா பார்த்தத எத்தனை வயசுல 7 வயசுல 7 வயசுல அம்மா பார்த்தது பாட்டி ஆமாமாமா அப்படியே அந்த அம்மா பார்த்த முகம் ஆமா மாறவே இல்லை ஏன்பா அந்த வடக்கு தெருவு குப்புசாமி நீ பாத்தியா பார்த்தேன் பார்த்தேன் அவர் எப்படி இருப்பாரு நல்லதா இருந்தாரு அழகாக அம்மா பார்த்த முகமா இருப்பார் ஆமா அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த சாதிப்பதா சீல்முத்து ஆமா என்னடா சீல்முத்தை தாரெடுத்தார் சிவனார் வந்த வேலை சிவத்தை தானடுத்தார் சிவனாரும் வந்த வேலை தாயாரிடம் தான் கொடுத்த தவ பலருக்கு போட சொன்னாரு தாயாருக்கு தான் கொடுத்த தவ பலருக்கு போட சொன்னார் தாயாரிடம் தான் கொடுத்த தவ பலருக்கு போட சொன்னாரு தாயாருக்கு தான் கொடுத்த தவ பலருக்கு போட சொன்னார் அப்படி ஆமாம் சீல் முத்து எடுத்து கொடுத்தார் சரான்
அத வாங்கி பார்த்தாத அம்மா. ஆமாம் அடடா, நம்ம குழந்தைகள் எல்லாம் சரண் மஞ்ச குளிச்சு, ஆமாம் குங்குமம் சூடி, விபூதிட்டுகிட்டு சரண் தலைவாரி குந்தல் வாரி புட்பத்தை வச்சுக்கிட்டு, ஆமாம் தாய்மார்கள் சின்ன சிறு பிள்ளை எல்லாம் வரும் சரண். ஆண்களும் இப்ப அலங்காரம் செய்து கொண்டு ஆழ்வடி முகத்தை போல வருவார்கள் வருவார்கள். இந்த அழகு குறைச்சிட்டா, ஆமா இந்த பாவது மாறியாயி வாத்தியம் பிள்ளைக்கு அழகு குறைஞ்சதேன்னு ஆமா நிந்திப்பார்களே சரண். அதை என்று மீண்டும் அதையும் எடுத்து, ஆமாம் யாருக்கு போட்டா? சிவபெருமானுக்கே போட விட்டா. சீர்முத்த எடுத்து மீண்டும் சிவனுக்கே போட்டார். ஆமா பார்த்தார். அம்மா அவரால் தாங்க முடியவில்லை சரண், முகமெல்லாம் மாறிவிட்டது. ஆமா உடனே சொன்னார், அம்மா இறக்கடி அம்மா என்றார். ஆமா சுவாமி, இந்த மக்களுக்கு ஏற்றவாறு முத்தக்கூடி என்றார் சரண். உடனே பார்த்தார், ஆமாம் ஆணி முத்து சீல் முத்து, ஆணி முத்து சீல் முத்து, அலக்கும் அந்த பால் முத்து, ஆமாம் விளையாடும் பாலர்களுக்கெல்லாம் விளையாட்டு முத்தளந்தால் ஆமா சிவனாரும், விளையாடும் பாலர்களுக்கெல்லாம் விளையாட்டு முத்தளந்தால் தாயா தாயா அன்னையா. உதித்து வரும் பாலருக்கு ஆமா கொத்தம்பலி முத்தளந்தார், வீதி வரும் பாலருக்கு ஆமா வேப்பம்பு முத்தளந்தார், சிவமகார் சிவனார் முத்தளந்தார் சிவனார். அப்படி 27 ஆமாம் அந்த ரவமணிகளையும் சரண் வருகளையா வறுத்து கொடுத்து, ஆமாம் அந்த சாபத்தின் பாவத்தின் பிரகாரம் சரண், தேவனுடைய கோபத்தின் பிரகாரம் ஆமாம் அதெல்லாம் தணிந்து சரண் இந்த மகமாரி அம்மன் சரித்திரம் ஆமாம் இந்த இரும்பு ரவமணிகளாலே வந்தது ஆமாம். அதெல்லாம் இதுவே இதுக்கு ஒரு ஆணித்தரமாக இருக்கட்டும் சரண். அப்படி என்று ஆமாம் ஆணிமுத்து சீல்முத்து அளக்கும் அந்த பால்முத்து, ஆமாம் வேப்பம்பு அம்மை நொச்சுக்கொடுவான் சரண், கொத்தம்பலி அம்மை ஆமாம் ஏறும் பனையேறி, ஆமாம் இறங்கும் பனையேறி, இப்படி 27 முத்துக்கள் அந்த ரவமணிகளையும் ஆமாம் 27 விதமான முத்துகள் ஆக்கி சரண் அம்பாளிடம் ஆமாம் யார் கொடுத்தது? சிவபெருமான். சிவபெருமான் கொடுத்தார். ஆமாம் ஐயா என்ன செய்யறதுன்னா இந்த பாமரைகளுக்கெல்லாம் ஆமாம் நீ போட்டால் சரண் எல்லோரும் உன்னை கொண்டாடுவார்கள். ஆமாம் அப்படி என்றார். ஆமாம் சரி என்று ஒப்புக்கொண்டு சரண் என் தாயாராகப்பட்ட ரேணுகா பரமேஸ்வரி ஆமாம் மகவாரி அம்மன் என்ன செய்தார்? என்ன செய்தால் தாயா சரண் அம்பாள் ஆமாம் கக்கம் குர கூட வைத்தால் ஆமாம் அதிலே முத்துகளை அடக்கி என்ன நினைத்தால், ஆஹா இந்த முத்துகளை எடுத்த உடனே பாமரர்களுக்கு போட்டால் ஆமாம் அவங்க உறவெல்லாம் விட்டுட்டு மானிடுகிற இந்த அம்மா சோதிச்சிட்டாலே சரண். அப்படி என்று ஆமாம் நமக்கு பாவமும் வரும் சரண், பழிகள் வரும் ஆமாம். அப்படி என்று இந்த முத்துகளை எடுத்துக்கொண்டு ஆமா அம்மா எங்கே தெரியுமா வருகின்றார்? எங்கே வருகின்றார்? முந்தி முதலான விநாயகப் பெருமானை தேடி வருகின்றார். ஆமாம் யாரு? மூத்த பிள்ளை தாயார் உமையவள் மகாமாரி அம்மன். முந்தி விநாயகரை ஆமா தொந்தி கணபதியை சரண் தேடி அம்மா ரேணுகா பரமேஸ்வரியான மகாமாரி அம்மன் ஓட்டோட்டமா ஓடி வருகின்றார். ஆமாம் முந்தி முந்தி நாயகனே அப்பா நாயகனே முக்கலாதன் மகனே கண்ணே தன் மகனே முந்தி முந்தி நாயகனே நாயகனே முக்கலாதன் மகனே தன் மகனே முந்தி முந்தி நாயகனே அப்பா
இருந்தா. ஆமா, அவரு பிள்ளையார் பேட்டில உட்கார்ந்துருக்காரு. சரான் கற்பக விநாயகராய். விநாயக பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு தாயே லோகமாதா அம்மா கணபதியை மனதார வேண்டிக் கொண்டு தாயே முத்தெடுத்தாள் தாயே. உடனே பார்த்தார் விளையாட்டம் எடுத்து. ஆமா, அந்த விநாயகருக்கு போட்டார். அது கொஞ்ச நாள் இருந்தது. ஆமா, மேல அவரு எரிஞ்சமே தெரிஞ்சது. அம்மா என்னால தாங்க முடியலம்மா. ஆமா, அவரு கெஞ்சி தான முகத்தோடு அம்மா பார்த்துட்டு. ஆமா, விழுந்தா. ஏண்டா உனக்கு முதல் முதலாக நான் முத்தல் அந்த எனக்கு என்னோட பரிசு தரணும். ஆமா அம்மா, என்கிட்ட என்ன இருக்கு? மூஞ்சலிதான் இருக்கு, மூஷிகா இருக்கு. ஆமா, நான் இருக்கேன். வேற என்ன? உனக்கு பத்து நாள் திருவிழா முத்துமாரி அம்மா. ஆமா, அந்த பத்து நாள் திருவிழாவிலே சரிதான் முதல் நாளே உன் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிற மஞ்சளாலையோ சாணத்தாலையோ அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன எப்படி கூப்பிடுறாங்களோ அப்படி வந்து தங்கிடுறேன் பிள்ளையாரா. ஆமா, என் மூஷிக வாகனத்துல அமர்ந்து கொண்டு எல்லாம் ஓட முடியாது. ஆகையால அமர்ந்து கொண்டு முன்னோரு பிள்ளையா. ஆமா, அம்மா வீதி மார்க்கமா வராங்க, வீதி உலக வராங்க, முத்துபலாக்கின வராங்க. அப்படி என்று சொல்லிக்கொண்டு முன்னோரும் பிள்ளையாக எந்த விதமான விக்கிரங்கள் உன்னுடைய விழாவில் இல்லாமல் காப்பாத்துகின்றேன். என்ன முதலாம் திருவிழாவில மூஷிகத்தை வச்சுக்கோ. ஆமா ஆமா, அப்படின்னா அந்த பரிசை வாங்கி கொண்டு சரிதா முத்த இறைக்கு கூடையில வைத்து. ஆமா, இரண்டாவது என் தாயாராப்பட்டவள் எங்கே தெரியுமா இருக்கின்றார்? எங்கே? இரண்டாவது பிள்ளை யாரு? வீரபத்ர சுவாமி. ஆமா, அந்த வீரபத்ர சுவாமி என ஓடி வரார். ஆமா, யாரு? தாயார் உமையவள். உமையவள் வீரபத்ர சுவாமி என ஓடி வந்து. ஆமா அப்பா, உனக்கு முத்தழக போறா? என்னம்மா எனக்கு போய் அழக போற? ஆமா, அப்படின்னா இல்லப்பா, நீ வந்து தக்கன் வேள்வி காலத்திலே தோன்றியவன். சரிதா, ஆகையாலே உனக்கு இரண்டாவது கொடுக்க வேண்டும். ஆமா, அப்படி என்று அவனுக்கு வேப்பொம்பு அம்மையை அளித்தார். தாயே ஒரு ஏறி ஏறி இறங்குச்சு. ஆமா, பண்ட குடத்தில் மலைநாட்டு காய்ச்சலோட. அம்மா, என்னால் தாங்க முடியல, போதும். ஆமா, இறக்கிடுனா இறக்கிறண்டா, எனக்கு என்ன நீ பரிசு தர? ஆமா, ஒண்ணுலம்மா, இரண்டாவது நாள் உன் உற்சவ காலத்திலே. ஆமா, முன்னோடு பிள்ளையா வீரபத்ர சுவாமியா. ஆமா, வேட்டைக்கு முன்பதாக கோட்டைக்கு முன்காவலாக. ஆமா, நான் இருக்கின்றேன் இரண்டாவது நாள் உற்சவத்திற்கு. ஆமா, என் குதிரைய உனக்கு பரிசாக தர. சரிதா, அதுல ஏறி நீ வீதி விழா காட்சி வரலாம். ஆமா, அவரு இரண்டாவது நாள் திருவிழாவிற்கு குதிரை வாகனத்தை அம்பாள் வீரபத்ர சுவாமியிடம் வந்து பெற்றார். ஆமா, மூன்றாவது எங்க திரும்பி வராங்க? எங்கே? என் தாயார் லோகமாதா. ஆமா, ஆறுமுகே தாயே அந்த வேளவனை. ஆமா ஆமா ஆமா, ஆதிசத்தி தேடி வரா.
அப்படியே தனிய மலையில சந்தோஷமா இருக்கார். ஆமா, புள்ளி மயிலோடு, புள்ளி மயிலோடு வள்ளி தேவையோடு பார்த்தார். அம்மா, அம்மா பார்த்தா? ஆமா அம்மா, நமஸ்காரம்னா தாயிடத்திலே சக்தி பால் கொட்டாஞ்சியிலே கறந்து கொடுக்க. ஆமா, அதை வாரி உண்டாரல்லவா? யாரு? முருகப்பெருமா. முருகப்பெருமா போட்டுக்க போறா, வலுவான முத்தத்துக்கு போட்டா. ஆமா, யாருக்கு? முருகனுக்கு. பால் முத்த? ஆமா, பால் முத்த போட்ட உடனே ஆண்டவன் துள்ளி துள்ளி தான் சேரித்தாரே அந்த புள்ளி மயில் பாகுலனும். குடும்பத்தோட வந்து எங்க அண்ணன் முன்னாடி போவேன், மூன்றாவது சந்தோஷமா நான் கூடயே வருவேன், திருவிழா கூட இருப்பேன். அதை எடுத்து மூன்றாவது நாள் உற்சவத்தில் என்னுடைய மயில் வாகனத்தை உனக்கு தரமான பரிசாக. பரிசாக? ஆமா. அதை பெற்றால் தாயார் முத்துகளை இறக்கிக் கொண்டு மருமகளுக்கு நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் அம்பாள் எங்கே வருகின்றார்? தாயே எங்க அதிகாரபுத்திரம் இருக்காரு. ஆமா, கொரோனா பொருட்கள சமேதம் ஐயனார் அப்பன். ஐயனார் அப்பன் அவரை தேடி வரா. ஆமா, யாரு? உமையவள். ஆமா, ஐயனார் அப்பனையும் அம்மாடி அம்மா. ஆமா ஆமா ஆமா, ஆயும் மக மாறி தேடி வராளம்மா. வருகின்றார் முத்துமாரி அம்மா. தாயே அஷ்டதிக்கு பாலர்களை தேடி வரா. ஆமா, யார? அஷ்டதிக்கு பாலர்களை. இந்திரல். ஆமா, அக்னி. ரெண்டு. யமதர்மர். மூன்று. இருதேவல். நான்கு. மருதேவல். ஐந்து. வாய்வு. ஆறு. குபேரல். ஏழு. ஈசானம். எட்டு. எட்டு பேரு. ஆமா, அஷ்டதிக்கு பாலர்களை இட்ட மூலம் தேடி வரார்கள். அஷ்டதிக்கு பாலர்களை மக்களுக்கும் உலகத்திற்கும் க்ஷேத்திரத்திற்கும் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்றோம். பார்த்துக்கொள்ள முத்தா இருக்குமா? நீங்க அப்ப என்ன செய்யலாம்? நாங்க நான்கு பேரும்
வலதுபுறமாக உனக்கு ஐந்தாளால் உற்சவத்திலே வருகின்றன. சரிதான். அடுத்தது இந்தாள போட்ட அம்மா. ஆமா. இந்த வருணல் வாயு குபேரன். ஆமா. ஈசால இவங்க நாலு பேருக்கும் போட்டா. நீங்க என்ன பண்ணனா? ஆறாளால் உற்சவத்திலே இந்த பக்கம் உனக்கு துணையாக வருகின்றோம். அப்படி என்றா? ஆமா. பெற்றுக்கொண்டு இப்படி தேவர் மூவர் யாவர்களுக்கும் போட்டுவிட்டு நேரம் அம்மா இங்க வரா. ஆமா. அண்ணனை தேடி வராங்க. பிரம்மதேவனை தேடி வந்தார். ஆமா. பிரம்மதேவனை தேடி வந்த உடனே அவருக்கு, அம்மா நான் வேதம் படிச்சவன். ஆமா. போட்டாலும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. ஆமா. என்னன்னா அப்ப என்ன செய்யறேன்? உனக்கு என்னமா செய்யணும்? வேதத்தினால் ஆமா மாரியம்மன் தாளாட்டை எழுத வேண்டும். சரிதான். வழிதூரிய கண்டம் என்று சொல்லக்கூடிய ஆபத்து நிலை இல்லாமல் என்னுடைய மக்களுக்கு ஆமா உயிருக்கு மாரியாய் வாத்தான போனா. ஆமா. அப்படி இருக்க கூடாது. சொல்லு வரக்கூடாது. அம்மா முன் பிறவி சாபத்தால் ஆமா உனக்கு பழி செஞ்சவங்களுக்கு இப்படி ஒரு காரியம் நடந்த அது விதி பிரகாரம் நடக்கட்டும். ஆமா. அப்படி என்றால் அதை அடுத்து பிரம்மதேவனுக்கு முத்தளந்தால் ஆமா அன்ன மக மாரி அம்மா முத்தளந்து. ஆமா. பா இந்த முத்துகளை இறக்க வேணும்னா ஆமா நீ மாரியம்மன் தாளாட்டு எழுதணும்னா. சரிதான். கூதலத்தில் யாவருக்கும் ஆதரவா என்னாலும் மாதரசு என்று வாழ்த்துகின்ற மாரியம்மன் சீதரவர் தங்கை சிறப்பான தாளாட்டை ஆமா காதலுடன் ஆண்பாடு கணபதி காப்புதாமே. காதலுடன் ஆண்பாடு கணபதியும் காப்புதாமே. மாரியம்மன் தாளாட்டை எழுதினார். ஆமா. உனக்கு என்னுடைய அன்ன வாகனத்தை பரிசாக அளிக்கிறேன், அதை நீனே வச்சுக்கமா எனக்கு வாடா. ஆமா. அப்படின்ட்டார். எதுவும் தெரியாது அவருக்கு. ஆமா. தங்கச்சி வர முத்தலக்க. ஆமா. நம்ம எங்கேயாவது போயிடணும்னு ஒரே ஓட்டம் ஏழு மலைக்கு கீழே தொலைச்சு ஆமா கழுத்தேறையாக அவதாரம் கூட்ட அங்க போய் உட்கார்ந்தா வட்டப்பாறாங்க கீழே. ஆமா. நேரம் இதம்மா வைகுந்தம் போய் மகாலட்சுமி பார்த்தா. ஆமா. எங்க அண்ணன் கேட்டா அவர் ஆறு நாளாவது போய் அப்படின்னா சரி பார்த்து ஞானத்தா இருந்தால் ஓஹோ நீ வந்து மலையை தொலைச்சிக்கிட்டு உள்ள போய் உட்காந்துருக்கியா. ஆமா. அப்படி என்று அந்த 27 முத்திலே கல்லூரி முத்த எடுத்தால் ஆமா கல்ல தொலைச்சிக்கிட்டே பாறையை தொலைச்சிட்டு போய் உட்காரும். ஆமா. அவனுக்கு தேரைக்கு மேல எல்லாம் முத்து. அந்த முத்த அம்மா இறக்கவே இல்ல. ஆமா. ஆமா. இல்லையா பாரு முத்து போட்ட மாதிரி இருக்கு பாரு. ஆமா. புள்ளி புள்ளியாக. ஆமா. அப்படி நாராயணனுக்கு ஆமா முத்தளந்தால் அவன் அந்த தேரையா இருந்தவருக்கு ஆமா அவரு மலை வெடிச்சு வெளியே வந்து அம்மா எங்கெங்கே கபடு சூது எல்லாரையும் ஏமாத்திட்டேன். ஆமா. உன்னை ஏமாத்த முடியும்னா என்ன நீ ஏமாத்தவே முடியாது. 7-14 லோகம் உள்ளவரையும் ஆமா என்ன கொண்டாடுகின்ற இடத்தில் எனக்கு நீ இப்ப என்ன தர முத்த இருக்கா. ஆமா. என்னம்மா வேணும்னா தங்கச்சி உனக்கு என்ன வேணும் கேட்டார். உற்சவம் நடக்கும். ஆமா. பம்ப அரம்போலகர்கள் வர விட்டுருவாங்க. ஆமா. ஆனா கழகத்தை சோரிச்சு வச்சு கோயந்தா 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 அப்படி என்று மக்கள் அழைத்த உடனே ஆமா நீ வட்டமா கருடன் மேலே வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும். ஆமா. இல்லையா அதை எடுத்து இப்ப சில கிராமத்திலே ஆமா சாக ஊற்றும் போதெல்லாம் அந்த கருட பகவான் வராது சில ஊத்த மாட்டாங்க. ஆமா. சாக ஊத்த மாட்டாங்க. ஆமா. அப்படி உனக்கு எட்டாளா உற்சவத்தில் ஆமா என் கருட வாகனத்தை தருகின்றேன். எந்த இடத்தை கூட்டாலும் கோவிந்தாவாக இருக்கின்றேன். ஆமா. அப்படி என்று வரம் கொடுத்தார். 9வதாக எங்கே வருகின்றார்? 9வதாக எங்கே வருகிறார் முத்தளக்க தாயே? 9 நவக்கிரக தேவர்களை. 9 நவக்கிரக தேவர்களை. அந்த உத்தமியா தேடி அங்கு ஓடி வராரு. 9 நவக்கிரக தேவர்களை. உத்தமியா தேடி ஓடி ஆடி வரா. 9 நவக்கிரக தேவர்களை. உத்தமியா தேடி அங்கு ஓடி வராரு. 9 நவக்கிரக தேவர்களை. உத்தமியா தேடி அங்கே ஓடி வரா. நவக்கிரகாதிகளை தேடி வந்தார். ஆமா. அவர்களுக்கு போட்டாங்க. நவக்கிரக நாயகியாக நான் இருக்கின்றேன். ஆமா. இந்த முத்தை இறக்கணும்னா இந்த நவக்கிரகங்களால் என்ன வளை உன்னுடைய கிரகத்தில் வேலை நடக்கும். என்ன எப்படியாவது சூரியன் சந்திரன் ஆமா அங்காரகன் புதன் குரு ஆமா சுக்கிரன் சனி ராகு 9 கிரகம் வேலை செய்வோம். ஆமா. இருந்தாலும் என்னை வணங்கி விளக்கேற்றி ஆமா அப்படியே வணங்கி விட்டால் விடவே கூடாது. கொஞ்சம் பவரை குறைச்சிக்கணும். ஆமா. உன்னுடைய நிலையை குறைச்சி மக்களுக்கு ஆமா அருள் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் சனி பாபனும் கொஞ்சம் வேகமா இருந்தார். ஆமா. போட்டா ஒரு முத்த இன்னுமாதான் சனியினுடைய காக்காய்க்கு பாருங்க ஒரு கண்ணு மட்டும் ஆமா சாய்வாக பாக்கும்.
சனியாசுவனுக்கு ஒரு துடை இன்றமோ ஆமா அந்த முத்துப்புண்ணு இன்னும் இருக்குதா அப்படி ஆமா என்ன செய்தார் நவக்கிரகனுக்கு ஒன்பதாம் முத்தளந்தார் ஆமா பத்தாவது எங்க வரார் எங்கே பரமலை தேடி வந்தார் ஆமா யாரே உமையவள் முத்துவாரி அம்மன் உமையவள் தேடி வந்து அங்கே பரமனுக்கு ஏண்டி நீதான் முன்னடியா முத்து போட்டீன்னு கேட்டா ஆமா ஒண்ணு இல்ல பத்தாவது உற்சவத்தில் ஆமா நாம் இருவரும் சதியும் பதியுமாக ஆமா பரவனும் பார்வதியாக மாநில மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வ செல்வமாய் ஆமா அருள்பாலிக்க வேண்டும் என்று உத்தரவாய் கொண்டு சரிதா அத்ததுக்கு பாலகம் 33 தேவர்கள் 46 ரிஷிமார்கள் கென்னர கண்பழகர் ஆற்று யாவற்ற மாணவர்களுக்கும் முத்தளந்து விட்டு அம்மா எங்கே வருகின்றாலும் அப்போது பார்த்தா தாயார் சரிதா தேவர்களுக்கும் ஊரலுக்கும் தேவலோ பெண்களுக்கும் ஆமாமா யாவற்ற மாணவர்களுக்கும் படியளந்து சரிதா முத்தளந்தால் ஆமா அந்த முத்தளந்து அவர்களுக்கு ஏற்றவாறு பரிசுகளை பெற்றார் சரிதான் அனுகிரகத்தை கொடுத்தார் ஆமாமா இப்ப பாமரர்களுக்கு புலோகத்திற்கு முத்தளக்க வேண்டும் சரிதான் அப்படி என்று ஆமா இந்த பாமரர்களை முன்னாடி சோதிக்கணும் ஆமா அது என்று முத்துக்கோடையை கொண்டு வந்து பத்திரமா வைத்து விட்டு சரிதான் அன்னையால் அடுத்த வேடம் கொள்கின்றார் ஆமா என்ன வேடம் இல்ல தள்ளாத கிழவி போல தள்ளாத கிழவி போல ஆமாமா அம்மா தள்ளாத கிழவி போல தள்ளாத தள்ளாத கிழவி போலே தள்ளாத கிழவி போலே தாயார் தடிவூணி வாரரங்கே யாரு ஆமா உலக லட்சிகால பாதா இந்த பாமரைகளை பரிசோதிக்க பாமரைகளை பரிசோதிக்க அவன் தள்ளா தள்ளாத கிழவி போலே தள்ளாத கிழவி போலே பாமரைய சோதிக்கலே பாரி நீலே தானு வந்தான் பாரி நீலே தானு வரே எங்க அம்மா ஆமா என்ன வேடம் எடுத்தா தெரியுமா நானும் ஒரு பத்து சென்ற நானும் ஒரு பத்து சென்றேன் ஆமா கெண்டாய நானூறு பத்து சென்றேன் நானூறு நானூறும் பத்தும் சென்றேன் நானூறு பத்தும் சென்றேன் நரச்ச நல்ல கிழவி போலே நானூறு பத்து சென்றேன் யாரு மகமாரி தாயார் ஆமா நானூறு பத்து சென்றேன் நானூறு பத்து சென்றேன் நானூறு பத்து சென்றேன் நானூறு பத்து சென்றே நானூறு பத்து சென்றே நரச்சனல்லோ கிழவி போலே நடமாடி வந்தாரங்கே நடனமாடி வருபவளே அப்படியே தாயார் ஆமா நானூறு பத்து சென்ற நரத்த கிழவி சரிதா தொண்ணூறும் பத்தும் சென்ற துவண்ட கிழவி போலே ஆமா தாய் கிழவி வேடம் கொண்டு தாயார் வீதி வீதியாக ஆமா அன்னம் கேட்க தொடங்கினார் சரிதா அம்மா விகார ரூபம் ஆமா தலையெல்லாம் பன்னட போல கிழிஞ்ச சேலை ஆமா கொள்ளா கிழவி எல்லாரும் பார்த்து ஆமா அவர்களும் கலவடைத்தார் ஆமா 26 வீதிகளை சுத்தி வந்தார் சரிதா யாரு உமையவள் 27 வீதி எங்க வருகின்றார் ஆமா ஏகாலியார் வீதிக்கு வந்தார் இங்க வந்தார் ஏகாலியார் வீதிக்கு ஆமா அன்று வரம் கொடுத்தா அல்லவா ஆமா அவர்களை பார்க்க வருகின்றார் ஆமா ஆமா தாயா பிறந்த இடத்தை வளர்ந்த இடத்தை சரிதா தேடி வருகின்றார் ஆமா அந்த நேரத்திலே அம்பிகை ஓடி வந்து ஆமா இவர்ல ரூபமாக வடிவெடுத்து ஏகாலியா தாயே வீதியிலே எழுந்தாலே மாறி முத்து ஆமா ஏகாலியார் மீது
பதவிக்கு வந்தார். சரிதான், ஏழைக்கு சாதவேறு அங்கம் பசிக்கிறடா. ஆமா, அண்ணம் கூடடா என்றார். அந்த அம்மாவை பார்த்த உடனே, ஆமா அம்மா அவன் சொல்றா, பார்த்தாலும் பார்வதி போல், பார்த்தாலும் பார்வதி போல், அம்மா உன பார்த்தால பராசக்தி பார்வதி மகாமாரி. ஆமா, உலகபரமேஸ்வரி போல் இவர்லூபமா இருக்கின்றார், காட்சி தருகின்றார். பார்த்தாலும் பார்வதி போல் அம்மா நீ பாங்குடனே காட்சி தரா. நான் வீடெல்லாம் அழுக்கெடுக்கும் இளைவன்னான் என் வீட்டில் அண்ணமது கொடுத்தால் ஆகாது ஆகாது என்றார். தாயாரை பார்த்து ஏகாலிமார் அம்மா தாயே என்றார். ஆம் ஏகாலிமார்கள் அம்மா என் வீட்டுல ஏழை. ஆமா, நான் என் வீட்டு சாப்பாடு இல்ல, வீடு வீடாக சாப்பாடு இருந்தது. அன்றாடு என் பிள்ளைகளுக்கு எனக்கோ ஏழு பிள்ளைகள். ஆமா, இருக்கிறத வச்சுதான் சாப்பிடணும். இருந்தாலும் பரவாயில்ல, சாதம் கொடுப்பேன். ஆமா, உன்னை பார்த்தா தேவலோக பெண் மேற்கின்றாய். ஆமா, எப்படிமா கேட்டார். அப்பா உன் மனமோ வெள்ளை, ஆமா மகிமையோடு அண்ணன் கூடி என்றார். சரி என்று சின்ன சாணம் போட்டு மொழிவி அந்த அம்மாவுக்காக கொட்டாஞ்சி, பெரிய கொப்பரை தேங்காய் கொட்டாஞ்சி, ஆமா பாக்கு மட்டை, மண் சட்டி, ஆமா இதெல்லாம் கொண்டு வந்து வைத்து, அம்மா என் வீட்டுல அப்படி இப்படிமா இருக்கும், கவிச்சிருக்கும், ஆமா இச்சியலையா இருக்கும், அதனால தனி பாத்திரம். ஆமா அப்படின்னு அன்றாட வீடு வீடாக சென்று ஆமா சாதம் எடுப்பது, கொண்ட முன்னாடி அம்மாட்ட கொண்ட வைக்கிறது. ஆமா அம்மா உன் இஷ்டம் போல உன் கரத்தாலே கொஞ்சம் சாதம் எடுத்துக்கோ. ஆமா, உனக்கு தேவைப்பட்டது மறுபடி நாங்க சாப்பிடறோம். ஆமா, இப்படி அம்பாள் 28 நாள் சாப்பிட்டு விட்டாள். ஆமா, எத்தனை நாளைக்கு உட்கார்ந்து சாப்பிடுறது? ஆமா ஆமா, விருந்து மருந்து 7 நாள், 3 நாளைக்குதான். ஆமா இல்லையா? ஆகையாலே எப்படியாவது இவனை பரிசோதித்து விட்டு செல்ல வேண்டும். ஆமா, அப்படி என்று அம்மா எல்லோரும் வீட்டிலும் ஒரு விசேஷ நாள் இருக்குன்னு வச்சுக்கல. ஆமா, எல்லாரும் வீட்டுல கவிச்சு சாதம், மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு. இப்பதான் ஆடு மாடு வெட்டுறாங்க, அப்பதான் கிடையாது. ஆமா, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு தான், முட்டை குழம்பு. ஆமா, இப்படி வச்சு எங்கு பார்த்தாலும் அசைவங்களா இருக்கு. ஆமா, வீடு வீடாக எடுத்தாந்து வைத்து பார்த்து வாசலே அழுத கண்ணு சிந்தைவாள் இருக்கின்றான். ஆமா வேகாலியார், ஏண்டா 10 மணி ஆயிட்டு பசிக்குது, ஏன் அந்த கேள்வி இந்த வீட்டுல இருக்கான்னு நினைச்சுக்கிட்டியா? ஆமா இல்லம்மா, இன்று சோதனையாக இருக்கின்றது. சரியா, எங்கு பார்த்தாலும் அசைவம். ஆமா, உனக்கு நான் எப்படி கொடுப்பேன்? பரவாயில்ல கொண்டாடா, அசைவம் இருந்தா வீட்டுக்குள்ள சாப்பிடுவோம், வெளில சாப்பிட மாட்டேன்னு தாயார் சொல்லிவிட்டு சாதத்தையும் கருவாட்டு குழம்பு எல்லாத்தையும் கொண்டாட வச்சுட்டு எண்ணெய் வித்து தரையை மொழிகடா, மொழி விட்டு நீ வெளில போனாட்டா. யாரியை? ஆமா, பிள்ளை குட்டியோடு வெளில வந்துட்டான். ஆமா, உடனே என்ன செய்தார்? அத்தனை சாதத்தையும் கொட்டினார். ஆமா, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, முட்டை, கீரை வகை, ஆமா எல்லாத்தையும் கிளறி அம்மா என்ன விதம் நினைக்க, என்ன விதாரம் பேச்சியாக வடிவெடுத்தார் பேரரசி உமையவளோ. சிங்கப்பல்லு, கோரமுகம், சிவந்த ரூபம், சடை விரிச்சு, கருப்பு சேலை கட்டிட்டு பேச்சியம்மன் ரூபத்தை எல்லாத்தையும் வாரி விட்டுறான். தன்னுடைய மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு நடுவீதிக்கு வந்துட்டான். ஆமா அம்மா, சாந்தரமாய் கதவு திறந்து பார்த்தா. ஆமா அம்மா, இனி ஒரு வினாடி உள்ளது என் வீட்டுல நாங்க வரமாட்டோம். அம்மா சுயரூபத்தை எடுத்து காட்டினார். ஆமா, பாமரைகளை பரிசோதிக்க வந்தேன் அன்று ரேணுகாபுரி பட்டினத்திலே. ஆமா,
மானி சம்பியாட்டை பொறுத்தாபர குலத்திலே ஆமா என்னை எடுத்து வளர்த்து 27 நாள் உன் வீட்டிலே இருந்து ஆமா வளர்ந்த பாவம் ஆமா அதை எடுத்து பிறந்த இடத்தை விட்டு வளர்ந்த இடத்துக்கு வந்து அங்கிருந்து மன்னன் எடுத்து கொண்டான் ஆமா மறுபிறவி மாறி மாறி மாறியாக மீண்டும் உன் வீட்டிலே நான் சாலை கொண்டிருக்கின்றேன் சரிதான் கண்ணே இந்த பாமரர்களுக்கெல்லாம் படியலக்க போறேன் ஆமா எல்லார் வீட்டுக்கும் படியளந்து விட்டு முத்தலக்க போறேன் முத்தளந்து விட்டு ஆமா நான் காட்சி கொடுக்க போறேன் அப்பொழுது இதுக்கு மருந்தோ மாயமோ மாத்திரையோ கிடையாது இல்லை அப்பயே அது விஞ்ஞான உலகம் பார்த்தார் அப்பொழுது எல்லோரும் உன கூடி ஆமா நான் பெரிய தடவை முத்தலக்க போறேன் சரிதான் அன்று எழுகாவூரி பட்டினத்திலே 27 நாள் ஆமா இன்னைக்கு 29 நாள் சாப்பிட்டு இருக்கின்றேன் ஆமா என்ன வளர்த்தாய் பாலூட்டி நீர் சீராட்டி நீர் உன் குலத்திற்கே பெண்ணாகவும் உன் குலத்திற்கே தாயாக போகின்றேன் ஆகையால் நான் அம்மை மாரிமுத்து ஆமா வாரிட்ட உடனே எல்லோரும் எப்படி இறங்குவான் சொல்வார்கள் ஆமா ஏகாலி வீடு சென்று பழைய சாதம் கூழோ கஞ்சோ ஆமா அவர் வீட்டிலே இருக்கின்ற சாதத்தை நீங்கள் வாரி உண்டால் ஆமா இந்த முத்து இறங்கும் அப்படியே மீண்டும் அவன் உடுக்கை ஆமா கொண்டு வந்து கைவிளக்கேற்றி வைத்து ஆமா திருவிளக்கேற்றி வைத்து உடுக்கை வர்ணித்து ஆமா ஒவ்வொரு நாளாக வாரியம்மன் தாளாட்டை படிப்பான் ஆமா அதன் வாயிலாக அவன் வீட்டிலே இருக்கின்ற சாதமோ கூழோ மாவோ கொண்டு வந்து கொடுப்பான் சரிதா அதுவே இந்த அம்மைக்கு ஆமா மருந்தாக பாவித்து அது சீக்கிரத்தில் அவன் இறக்கிவிட போறேன் அன்று முதல் உன் வீட்டிலே வளர்ந்த பெருமையும் உன் வீட்டிலே நான் இருந்த பெருமையும் என்னை ஊட்டி வளர்த்த அருமைக்கும் இந்த உலகத்திற்கு தாயாகவும் அன்று உனக்கு மகளாக வளர்ந்தேன் என்னை மகளாக வளர்த்து இந்த உலகத்திற்கு தாயாக ஆக்கிவிட்ட பெருமையை இன்று நான் என்னுடைய தின்னக்கடனை தீர்க்கப் போகின்றேன் ஆமா அப்படி என்று சொல்லிவிட்டு அன்னை எங்கே வருகின்றார் தாயே வைத்தாலே ஆமா என்னத்த மாரிமுத்து கூடையை ஆமா அந்த கூடையை மீண்டும் தாயார் எடுத்து சரிதா நள்ளிரவு வேளையிலே என்ன செய்தா தெரியுமா என்ன உலகமெல்லாம் முத்தளந்தால் ஆமா கொத்து கொத்தா வேப்பிலையே முத்து மாறி தானே எடுத்தான் கொத்து கொத்தா வேப்பிலையே முத்தலைக்க போறேன் என்று கூடை முத்து எடுத்து குவலயங்கள் தாளிமிட்டால் சரிதான் மாரி முத்து எடுத்து மண்டலங்கள் தாளிமிட்டால் வேப்பிலையை உருவி அந்த வேப்பிலை கொத்த ஒடிச்சு அப்படி தொட்டு இந்த ஜல தெளிப்பாங்க மஞ்சள் தண்ணி அதுவே தெளிச்சா மூலகம் முத்தளந்தான் ஆமா விடிய விடிய முத்தளக்கின்றார் விடுந்து பார்த்தா ஆமா என்ன வருது எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் குளூர் ஜுரம் ஆமா குளூர் ஜுரம் ஒரே முத்து காய்ச்சல் மண்ட காய்ச்சல் ஆமா பார்த்தா யாருக்கும் பாமரர்களுக்கு தெரியவில்லை ஆமா அதுக்கு தாயார் அவதாரம் கொள்ளுகின்றார் ஆமா என்னவென்று முச்சந்தி வீதியிலே ஆமா தாயார் தள்ளாத கிழவி போல் உட்கார்ந்து கொண்டு ஆமா எல்லடி முட்டு முட்டா பேசுகிறீங்க இது யாரு புது பாட்டியா இருக்கா ஆமா இது வரைக்கும் பார்க்காத பாட்டியா இருக்கா ஆமா இது
இதுக்கே பாத்துக்க மாட்டடி. இல்லவே இல்ல, இனிமே தான் பாக்க போறீங்க. ஆமா ஏண்டி என்ன முட்டு முட்டா பேசிட்டு இருக்க? ஆமா அதையா பாட்டு கேக்குறீங்க? ராத்திரி என் பிள்ளை நல்லா படுத்திருந்தா, நல்லா பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து கபடி விளையாண்டா, உஸ் கபடி விளையாண்டா, எல்லாம் விளையாட்டு விளையாட்டு அழகா வந்து படுத்தா. ஆமா காலையில பார்த்தா மேல என்னமோ சொரி சொரியா இருக்கு. ஆமா சிறங்கு சிறங்கா இருக்கு, ஒரே ஜோரம் அடிக்குது. ஆமா அப்படின்னா அது இவ்வளவு மரியாத பெண்டுகளா? ஆமா மாரி முத்தாய் வடிவெடுத்த அவர் திண்ண கடை தீர்ப்பதற்கு ஓடிவாமா. இந்த தேசம் எல்லாம் முத்தளந்த என்னம்மா உன்ன கடை தீர்ப்பதற்கு? ஆமாமா என் தாயால உலகம் எல்லாம் முத்தளந்தாலும் உலகம் எல்லாம் முத்தளந்தா. அம்மா மகிமை மகமாரி வந்திருக்கின்றாள். ஆமா மக்கள் அறியாவண்ணம் மாரியை மறந்ததினால் ஆமா அவள் மாறி வந்திருக்கின்றா இப்ப. ஆமா ஆமா ஒரு மாறி, முன்னாடி உடல் மாறினால் ஆமா, அப்ப உயிர் மாறினால் இப்ப மகாமாரியானால் ஆமா, இப்ப முத்து மாரியா வந்திருக்கின்றார். சரிதான், 27 முத்துகள் எடுத்து ஈசனிட வாதாடி ஆமா எல்லோருக்கும் முத்தளக்க வந்திருக்கின்றார். அது மாரி முத்து. ஆமா அவன் எப்படி வருவா? எப்படி மண்ட கூடச்சால அம்மா என்னாச்சு இது? மலை நாட்டு காய்ச்சல் அம்மா, மலை நாட்டு காய்ச்சல் அம்மா. தாயே இது தொட்ட பூ வச்சால அம்மா. ஆமாமா அடி அறியாத பெண்டுகள் அவன் தோற்றினால் மகமாரி முத்தாயும், தோன்றினால் மகமாரி முத்தா. மஞ்சள் குடுக்கல, குங்குமம் குடுக்கல, ஆமா தாலிகயிறு போடல, முகத்தி குடுக்கல, ஆமா தோடு குடுக்கல. அதனாலே ஆமா நீங்க இப்ப என்ன செய்யணும், அந்த மாரியா எப்படி அப்படி அந்த கழிவு போறது அப்படியே விட்டீங்களோ ஆமா அதே போல நீங்களும் அதே போல இப்ப இருக்கணும். ஆமா 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 உங்க பிள்ளைகள் உங்க கணவன்மார்கள்லாம் சீரோடு வரணும்னா ஆமா என்ன பண்ணணும், வேப்பிலை கொத்தை ஒடுத்து வந்து ஆமா கொத்து கொத்தா வேப்பிலை கொண்டு வந்து கூரையில முன்னாடி சொருகும் வாசப்படி முன்பதாக. ஆமா சொருவிட்டு வாசலில திருவிளக்கு ஏத்துவீங்க, அங்கே பூஜாரியிலே ஆமா வெள்ள துணி பரப்பி
அதுல வேப்பில உருவி போட்டு ஆமா இந்த மாரியம்மன் வார்த்த பிள்ளைகள் எல்லாம் படுக்க வைங்கோ. அதை எடுத்து ஏகாதி வீட்டிற்கு சென்று ஆமா அவங்க வீட்டுல பழைய சாதம் இருக்கும் ஆமா அதை வாங்கி கொண்டு வந்து ஒரு ஒரு கை கொடுங்கோ. ஆமா அப்ப எல்லாருக்குமே கொடுக்க முடியும் முடியாது. அதனால கொஞ்சமா கொடுங்க. அடுத்தலும் அவன் ஏகாலிய கொண்டு வந்து உடுக்க கையில கொடுத்து மாரியம்மன் தாலாட்டுன்னு இருக்கு அதை படிக்க வைங்கோ அப்படி என்று 27 நாள் 9 நாள் ஆமா 11 நாள் 27 நாள் அவங்க தங்கி இருக்கான் கூட சாப்பிடுவான். படைத்து நீங்கள் எல்லாம் அம்பாலை கொண்டாடினால் ஆமா அது சீக்கிரத்திலே அம்பால் இறங்குவாள் அப்படி என்றார்கள். ஆமா அப்படி போன்று தேச மக்கள்லாம் அம்பாளை பணிந்து ஆமா அம்பிகை ஆலயத்தை திறந்து அபிஷேக ஆராதனை செய்து ஆமா அலங்கார பட்டுடுத்தி மாரியம்மன் என்று ஆமா மங்களகரமாக வழிபட்டு அம்மவாத்தை விட்டிலெல்லாம் அகல்விளக்கு ஏத்தி வச்சு ஆமா வேப்பிலை சொருகி விளக்கேற்றி தீபமிட்டு ஆமா வேண்டிய பூஜைகள் செய்து 7 நாள் 9 நாள் இப்படி அம்மா ஆமா அவர் சரீரத்தில் உடம்புல இருப்பா உடுக்கடித்து ஆமா வர்ணித்து வர்ணித்து ஆமா அழைத்து இந்த மாரியம்மன் எல்லாம் இறங்கின உடனே ஆமா முத்தி இறங்கின உடனே வாசலில் ஜலம் விட்டு சரிதான் அந்த கூழ் படைச்சு அந்த முதல் பிரசாதத்தை ஆமா 3 மாங்கல்யம் இல்லாத மாரியம்மன் போல இருக்கின்ற ஆமா தாய்மார்களுக்கும் இதை கொடுப்பாங்க. ஆமா ஆமா ஒரு குடம் கூழை ஏகாலிக்கு கொடுப்பாங்க. ஆமா மறுகுடத்துக்கு கூட எல்லாருக்கும் ஊத்துவாங்க. ஆமா இதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் அம்பாள் திருவிழா நடக்கும் போது கூழு கூட மேடுப்பார் கோவிலே சாகை வார்ப்பார் மனம் மகிழ்ந்து சரிதான் மீண்டும் சிவருமானை ஐயாஜி கொடுத்த வரமும் நீ கொடுத்த அனுகிரகமும் ஆமா அடியாருக்கும் பலித்தது என் ஆலயத்தையும் கொண்டாடி ஆமா எல்லோரும் வணங்குகின்றார்கள் என்றவுடனே ஆமா சிவருமான் தோன்றி அம்மா இதுவரை ரேணுகாமரவேல் மகாமாரி அம்மனாக இருந்தாய் ஆமா ஆமா இப்போது பாமரர்களுக்கெல்லாம் நீ முத்தளந்தபடியால்
இன்று முதல் பாமரைகள் எல்லாம் உன்னை முத்து முத்து முத்துமாரி அம்மன் என்று ஆமா மூவலகம் போற்றுவார்கள் அப்படி என்று ஆமா சொல்லி முத்துமகம் மாறியற்கு ஆராரோ ஆராரோ சத்தியுள்ள நாயகிக்கு ஆராரோ மகமாரி ஆலயமும் சீரான தாலாட்டை சிறப்புடன் அன்பாடு அபூர்வ ஆடியோ பெருமையுடன் பக்தியுடன் வழங்கும் இந்த ரேணுகா பரமேஸ்வரி அனுஷியா சாபத்தில் தொடங்கி ரேணுகா பரமேஸ்வரி ஆமா திருக்கல்யாணமும் அம்பா ரேணுகா சம்மாரமும் ஆமா மாரியம்மன் மகத்துவம் முத்துமாரியம்மன் சரித்திரத்தோடு பக்தியுடன் பெருமையுடன் அபூர்வ ஆடியோ வழங்கும் தலைக்குளம் கலியமூர்த்தி பூசாரி மற்றும் சிவக்குமார் குழுவினர்களின் கதையிலே சொல்குற்றம் எவ்விதமான குற்றங்கள் இருந்த போதிலும் உங்கள் பிள்ளைகள் செய்த குற்றத்தை எவ்விதமா பொறுப்பீர்களோ அவ்விதம் போல் பொறுத்து அம்பாவுடைய சரித்திரத்தை கேட்டு சாலோக சாமீப சாருட்சியமான நான்காம் பதவியிலே அம்பிகையினுடைய அனுகிரகத்தை முழுமையாக அடைவேறும் என்று முத்துமாரி அம்மனுக்கு ஆராரோ முத்துமாரி அம்மனுக்கு ஆராரோ ஆராரோ முத்தளக்கும் பத்தினியே ஆ